வணக்கம். சூழல் பாதுகாப்பு அனைவருக்கும் அகழ்வாரை தமிழ் மொழி, செந்தமிழ் மொழியே, தீண்டமிழ் சுவையே என்று கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, உங்கள் அனைத்து பேரையும் வணங்கி முடித்து கூறப் போகிறேன். என்ன தலைவியை பிடித்து என் பெயர் மூசரிகா. நான் ஊராட்சி ஒன்று தொடக்கப்பட்ட குமார் கொச்சி 5 வகுப்பு படிக்கிறேன். சூழல் பாதுகாப்பு அனைவரும் பொறுப்பு, இதுவே என் தலைப்பு. இயற்கையின் தலையில் நாம் சுற்றியால் அடிக்கிறோம், பின்பாடு எப்படி அடைகிறது என்று வேடிக்கை பார்க்கிறோம் என்கிறார் ஒரு ஆங்கில அறிவியல் அறிஞர். வீடும் நாடும் நமது இரு கண்கள். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை சுத்தமாக வைத்திருப்பது நம் கடமை. தூய்மை என்பது நம்ம சுய நடவடிக்கையிலிருந்து வருகிறது. அதைத்தான் நாம் முன்னோர்கள் கூழானாலும் குடித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டை என புறந்தூய்மை நீராளர் என கூறியிருக்கிறார். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு என நமது சுற்றுப்புறம் அநேக மாசுபாடுகளால் சீரழிந்து வருகின்றன. இறந்தாக நாம் இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? கண்டிப்பாக முடியும், நம்மால் முழுமே முடியும். சின்னஞ்சர் செல்லாம் சிகரெட்டு பிடிக்கிறது, சித்தப்பர் மார்க்கெட்டில் தீப்பட்டு கேட்டது என நாட்டுப்புற பாடலை பாடியவர் மோசமான இளைஞர்களாக இல்லாமல் நாட்டை காக்கும் வீரமான இளைஞர்களாக இருக்க வேண்டும். சுத்தம் சுகந்தது, சத்தம் சுமந்தது என்பதை உணர்ந்து வாகனங்களிலும் விழாக்களிலும் அதிக ஒலிபெருக்கியை பயன்படுத்தி நிறுத்த வேண்டும். நம் பூமிக்கு மேல் தண்ணீரை தேங்கிவிட்டு நோய்களை பார்க்காமல் தண்ணீரை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். பின்பற்றுவதுதான் நமது பூமியில் பெரிய தொண்டுகள். நாடே பிளாஸ்டிக் கையாலே அதை அடிச்சு வரைத்து தரக்கூடாம் மஞ்ச பையாலே ஒரு முறை பயன்படுத்தும் நெல்லியை தவிர்த்து மஞ்ச பெயர் பழக வேண்டும். வீட்டுக்கு முருங்கை மரம், வெயிலுக்கு வேப்பை மரம் என்பது பழமொழி. மரங்களை தூய்மைப்படுத்துவதுடன் அதனை பாதுகாக்கவும் செய்கின்றன. அத்தகைய மரங்களை அழிப்பதன் விளைவாக காவேரி திம்மணி பல ஆறு தமிழ் கண்டது வழியை பொங்கல் என பாரதி கொண்டாடிய நதியில் எல்லாம் அந்த நீர் வறுத்து குறைந்து விட்டது. மேலும் தொழிற்சாலை கழிவுநீர் சென்று மாசுபட்டு விட்டது. நம் பூமியில் வாடகை வசதி மட்டுமே, அதை அழிப்போ சொல்லோ நமக்கு உண்மை இல்லை. ஒரு போர் வீரனை அவர் போர்க்கவசம் போர்க்களத்தில் இருந்து எப்படி பாதுகாக்கிறதோ அதுபோலத்தான் சுற்றுச்சூழலும் மனிதனை பாதுகாக்கிறது.